Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச திருநெல்வேலி இருட்டுக்கடை ஹல்வா மாதிரியான ஹல்வா. இந்த ஹல்வா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நம்ம முழு கோதுமை யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு செய்ய போகிறோம். பொதுவாக கோதுமை மாவுன்னு டைரெக்டாக நெய்யில் போட்டு வறுத்து ஒரு மாதிரி மாவு தன்மையோடு இருக்கும், அந்த மாதிரி மெத்தட் கிடையாதுங்க. இது வந்து கோதுமை மாவுலேருந்து பால் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப்பு, சர்க்கரை 4 கப்பு, நெய் 1 கப்பு, இது இல்லாமல் நமக்கு தண்ணியும் தேவைப்படும். இதை 4 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கிறேங்க. முதல் ஸ்டெப்பை வாங்க பார்க்கலாம். முதல் ஸ்டெப்புக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து அளவுகள் ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த கப் தான் ஸ்டாண்டர்ட் கப் தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம், இல்லை கிளாஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கிளாஸ் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். ஸோ 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு அளந்ததுக்கு அப்புறமேலே இதை வந்து எந்த வித உப்பு அந்த மாதிரிலாம் போடுவேன்னா டைரெக்டாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவை நம்ம எப்படி பிசைவோம் அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம திக்காக பிசைலினாலும் அதாவது திக்காக பிசைஞ்சாலும் தப்பில்லை, இந்த மாதிரி கொல கொலன்னு பிசைஞ்சாலும் தப்பில்லை. நமக்கு தேவை ஒரு டோ மாதிரியான கன்சிஸ்டன்சி. இதே நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் 4 கப் தண்ணியை வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஊற வைக்க போகிறோங்க. இதுதான் வந்து பால் எடுக்கிறதுக்கான முதல் ப்ராசஸ். இது வந்து தாராளமாக 8 ஹவர்ஸ் இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். இது ஊற ஊற நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் 2 பார்க்கலாம். 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறினதுக்கப்புறமேலே 8 மணி நேரம் கழித்து இப்படி தாங்க இருக்கும். மேலே வந்து அந்த புளிச்ச மாதிரி இருக்கும். புளிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த புளிச்ச அந்த மேலே இருக்க அழுக்க மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் அந்த பாத்திரத்தில் பிசைகிறதுக்கு வாட்டம் வரல, அது சின்ன பாத்திரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ அந்த மாவு இருக்கு இல்லையா, நடுவுல மட்டும் அந்த மாவு தனியா நிக்குது, தண்ணி தனியா நிக்குது இல்லையா. இப்போ அந்த மாவு வந்து நல்லா அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்க போறோம். முழுதா கரையாதுங்க, ஏன்னா மாவா இருக்கிறதுனால உள்ள வந்து திப்பி திப்பியா இருக்கும், நிக்கும். அந்த திப்பி திப்பிங்கிறது வந்து தனியா நிக்கும். ஸோ அது நல்லா எவ்வளோ முடியுமோ முதல்ல அது நல்லா கையில் கரைச்சிருங்க. அந்த திப்பி திப்பியெல்லாம் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கரைச்சி விடுங்க. எவ்வளோ மேக்ஸிமம் உன்னால் முடியுதோ அவ்வளவும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர், இந்த மாதிரி இது பேர் எலிஃபேண்ட் ஸ்ட்ரெயினர். இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஜூஸ் வடிக்கிறது இல்லைனா துணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வடிகட்டுறோம். வடிகட்டுறப்ப தான் நமக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ மிச்சம் இருந்தது அப்படின்னு தெரியும். அந்த கெட்டிக்கிட்டையாக இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா க்ளூட்டன்னு சொல்லுவாங்க, வீட் க்ளூட்டன். ஸோ அதை வந்து நம்ம தனியாக எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிட போகிறோம். இந்த வீட் க்ளூட்டனை வச்சு வேறு டிஷ்ஷஸும் செய்யலாம். அதை நான் ஃப்யூச்சர் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா நம்ம வந்து அந்த கடைசி பால் இருக்கிற மட்டும் நல்லா வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக வந்து பால் வந்து கீழே வடிஞ்சு வந்துடுது. நான் வந்து நல்லா ஸ்பூனை வச்சு அழுத்தி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற பாலை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா பாலுமே நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து அந்த பால் எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா கொஞ்சம் நீட்டமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. இது வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம் இல்லைங்க, 3 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் வைக்கலாம். நல்லா இதை ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 3வது ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ 3 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். அதாவது கீழே ஒரு திக் லேயராகவும் மேலே தண்ணியாகவும் மாறிடும். நம்ம கரைச்சி வச்ச அந்த மாவில் திக்கான அந்த கோதுமை வந்து கீழேயும் தண்ணி வந்து மேலேயும் எடுத்துடும் வந்துடும். அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோங்க. இந்த தண்ணி வந்து நமக்கு தேவைப்படாது. ஏன் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம மாவு வந்து ஓவர் நைட் இல்லைனா 8 மணி நேரமாவது புளிக்க விட்டுருக்கோம். ரொம்ப புளிப்பு சுவை வந்து வரக்கூடாது, ஓரளவுக்கு புளிப்பு தான் வரணும். அதனால் அந்த புளிப்பு தண்ணியை எடுத்துட்டு வேறு புது தண்ணியை இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த கெட்டியோடையே நீங்கள் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா கலர்றதுக்கு வாட்டம் வராது. 2வது வந்து உங்களுக்கு லம்ப்ஸ், அதாவது கெட்டித்தன்மை அங்கங்கே கட்டி கட்டியாக சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இதோட 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது எப்படி 2.5 கப் நான் சேர்த்துறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற அந்த மிச்சம் இருந்த அந்த கோதுமை மாவு 2.5 கப் இருந்தது. ஸோ அதுக்காக நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எதுக்கும் அளந்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துங்க. இப்போ 4வது ஸ்டெப் போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி இன்க்ரீடியன்ட் சொல்லியிருக்கிறேன், 4 கப் சர்க்கரை. அதில் 1 கப் சர்க்கரையை மட்டும் ஒரு வாணலியில் சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாணலி நல்ல அடிகனமாகவோ இல்லை இந்த மாதிரி நான்ஸ்டிக்காவோ பெருசாக வாட்டமாக நம்ம கலர்றதுக்கு வாட்டமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி கிறிஸ்டலின் ஆக ஆரம்பித்தோடனே 1/2 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக ஆயிடுச்சு அப்படின்னா புதுசாக சமைக்கிறவங்க பயப்படாதீங்க, இது வந்து அந்த தீ வந்து அதிகமாக, அதாவது சூடு அதிகமாக அதிகமாக அது நல்லா இந்த மாதிரி நார்மலாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் இதில் பார்ப்பீங்க எப்படி ப்ரௌன் ஆகிட்டே வருதுன்னு. இந்த மாதிரி அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா அந்த ஹல்வா கலர் வரும், ஹல்வாவுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லையா, அந்த கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஹல்வாவுக்கு நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல, இதுதான் வந்து கலராக ஃபார்ம் ஆக போகுது. இப்போ பாருங்கள் நல்லா அருமையான ஒரு கலர் கிடச்சிருச்சு. ஸோ அந்த சைடில் இருக்கிற அந்த வெள்ளை வெள்ளையாக பார்த்துட்டு நீங்கள் டென்ஷனே ஆக வேணாம், நீங்கள் போக போக பார்ப்பீங்க அது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம உருகி வந்துடும் உள்ளார. இப்போ மீதி இருக்க 3 கப் சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக அந்த ஆல்ரெடி நம்ம அந்த பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேரமலைஸ் சுகரோடு மிக்ஸ் பண்ணிக்கிறோம், அப்போ தான் வந்து ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும், கெட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு அகெயின் 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 சொல்கிறேன், பயப்பட தேவையில்லை. இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலருங்க. அந்த கெட்டி கெட்டியாக இருக்கிறதெல்லாம் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி அருமையாக வந்துடும். இப்போ அருமையாக கலரி இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த சைடில் இருந்த கெட்டி கெட்டி எல்லாமே உள்ளே போய் கரைஞ்சி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து சுகர் சிரப் வரைக்கும் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பிப்பதம் எனக்கு வந்துருச்சு. கம்பிப்பதம் வர வரைக்கும் நம்ம வந்து இதை காய்ச்சணும். நல்ல கம்பிப்பதம் வந்ததுக்கப்புறமேல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கோதுமை பாலை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. கோதுமை பால் வந்து நம்ம நல்லா தண்ணியாக கரைச்சதுனால கெட்டிப்படாது. ஸோ தாராளமாக பயப்படாமல் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம கலரணும், ரொம்ப வந்து விடாமல் கலரணும் இல்லை, அப்பப்போ கலர்னா போதும். அப்படி கலர்றப்போ இந்த மாதிரி திக்காக ஃபார்ம் ஆகிடும். 15 நிமிஷம் கூட ஆகுங்க, டிபெண்ட்ஸ் ஆன் யர் உங்களோட அடுப்போட சூட்டை பொறுத்து, அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க பாத்திரத்தை பொறுக்கு இருக்குது. இப்போது இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து ஒவ்வொரு 10 நிமிஷமும் நம்ம சேர்த்துட்டு இடைவிடாமல் கலரணும். ஒருவேளை உங்களுக்கு கலர் பத்தலை இல்லை சக்கரை பத்தலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சர்க்கரையோ கலரோ பத்தலை அப்படின்னா திருப்பி, அதாவது உங்களுக்கு கலர் பத்தலைன்னா கேரமலைஸ் பண்ணி சர்க்கரையை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா திருப்பி நல்ல தண்ணி அந்த கம்பிப்பதம் சொன்னேன் இல்லையா, அந்த கம்பிப்பதம் வர வரைக்கும் சர்க்கரை பாக தனியாக காய்ச்சி சேர்த்துக்கலாம். மேக்ஸிமமாக உங்களுக்கு 1/2 கப்லேருந்து 1 கப் தான் தேவைப்படும், அதுக்கு மேலே தயவு செய்து சேர்க்காதீங்க, ஏன்னா சுண்ட சுண்ட ஒன்றும் சர்க்கரையோட இனிப்பு சுவை மாறும். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன். நெய் வந்து ஒவ்வொரு 10 நிமிஷம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சைடில் வந்து அந்த கிளேசினஸ் இருக்கும் இல்லையா, அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்ல அந்த கலர் வந்து நமக்கு மாறிக்கிட்டே வருது. இப்போ நெய் சேர்க்க சேர்க்க இப்போ வந்தா நமக்கு பார்த்தாலே அந்த ஹல்வா வந்தோட கிளேசினஸ் தெரியும். நீங்கள் டைரெக்டாக இப்படி பால் எடுக்காமல் மாவு மட்டும் சேர்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வரவே வராது. பால் எடுத்து செய்தால் மட்டும்தான் வந்து ஹல்வா இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி ஹல்வாவில் ஒரு சின்ன கஷ்டமான விஷயம் என்னென்னா இடைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். எனக்கு வந்து மொத்த ஹல்வாவும் கலரி முடிக்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு, அதாவது நான் சக்கரப்பாகு காய்ச்சின அந்த டைம்லேருந்து கடைசியாக முடித்த அந்த டைம் வரைக்கும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து அது சுண்டி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த பாத்திரத்தோட 3/4 இருந்த பால் இப்போ வந்து 1/4 ஆயிருக்கு, அந்த அளவுக்கு வந்து சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நெய் 1 கப்புக்கு மேலே நெய் தேவைப்படாதுங்க. இன்கேஸ் நீங்கள் முன்னாடியே ஜாஸ்தி நெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கலரிட்டே இருங்க. நெய் வந்து உங்களுக்கு விடணும், அதாவது ஹல்வா எப்போ ரெடி ஆகுதுன்னா நெய் வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும், அந்த அளவுக்கு வெளியில் வரப்போ தான் வந்து ஹல்வா ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் 1 கப்பையும் நீங்கள் வந்து இன்கேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக முன்னாடியே ஊற்றிட்டீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். இப்போ கடைசி கரண்டி நெய்யும் நான் சேர்த்துட்டேங்க, சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரை விடுறேன். ஹல்வா பதம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சட்டியில் வந்து ஹல்வா ஒட்டவே கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக ஹல்வா எடுத்து வேறு ஒரு கரண்டிலேயோ இல்லை கொஞ்சம் கூலான ஒரு சர்ஃபேஸில் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா ஹல்வா வந்து ஒட்டாது கையில், அந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம ஹல்வாவை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட வந்து அந்த கோதுமை மாவை ஆட் பண்ணதில் இருந்து 3/4 மணி நேரம் கழிச்சு எனக்கு
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அல்வா வந்து உங்களுக்கே தெரியும் அந்த பதம் வந்துருச்சு. கையில் இருக்கிற என்னோட கரண்டிலையும் சரி, நான் வந்து கீழே இருக்க அந்த பாத்திரத்துலேயும் சரி அந்த ஹல்வா ஒட்டவே இல்லை. ஹல்வா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஹல்வா பதம், ஹல்வா பதம் தான். அதாவது எதுலேயுமே ஒட்டாமல் வரும், அந்த அளவுக்கு நல்லா அப்படி சுருண்டு வந்திருக்கும். அதுதான் ஹல்வா பதம். அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வர இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு பொதுவாக இருட்டுக்கடை ஹல்வாயில் வந்து முந்திரி அதிகமாக இருக்காது, ஏதோ ஒன்று ரெண்டு முந்திரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதிகமான முந்திரி சேர்த்த வேண்டாம். நான் சும்மா நான் கிட்டத்தட்ட எனக்கு இது வந்து ஒரு முக்கால் கிலோ வரைக்கும், வெறும் ஒரு கப் மாவு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பட் நமக்கு முக்கால் கிலோ அளவுக்கு ஹல்வா கிடச்சிருக்கு. ஸோ லைட்டாக அந்த முந்திரியை வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி ரொம்ப செவக்க வறுக்க விட வேண்டாம், லைட்டாக வறுத்தா போதும். அதாவது நெய்யை நல்லா காய்ச்சிட்டு போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான இருட்டுக்கடை ஹல்வா, அதிக சுவையினும் அதே மனத்தோடையும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இன்க்ரீடியன்ஸ் பெருசாக தேவையில்லைங்க, நெய் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், மற்ற எல்லாமே வீட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.